ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்பிடன் ஒரு இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான், அதாவது ஆர்ட்ஸுக்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்லையும் 11th ஆர்ட்ஸுக்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து காத்துட்ருக்கு. அதனால் நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வந்து யூனிட் வைஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் இது எல்லாமே நம்ம என்னன்னா யூனிட் வைஸ் பார்க்குறோம். இதை நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த PDF ஃபைலை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்ட்ரொடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லி ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்க Part 1 அப்படின்னா 1 மார்க் அப்படின்னு சொல்லி அர்த்தம், சரியா? 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் சொல்லுவோம், உங்களுக்காக சூப்பராக என்ன பண்ணுவோம் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Part 2, அதாவது வெரி ஷார்ட் ஆன்சர் அப்படிங்கிறது 2 மார்க் கொஸ்டின்ஸ், சரியா? வாட் இஸ் ஏ கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிட்வீன் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிட்வீங்கிற கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் போடுறதுக்கு எப்போயுமே யோசிப்பாங்க ஸ்டாஃப்ஸ் வந்து, ஃபுல் மார்க் போடுறதுக்கு உங்களுக்கு வந்து எப்போயுமே யோசிப்பாங்க. அந்த ஃபுல் மார்க் போடுறதுக்கு யோசிக்கிறாங்க பார்த்திங்களா, அந்த யோசனைக்கு விடாமல் நம்ம அப்படியே ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு நமக்கு ஒரே ஒரு விஷயந்தான் ஹெல்ப் பண்ணும். என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அப்படிங்கிற கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா விட்டுறாமல் தயவுசெய்து அதை என்ன பண்ண சொல்லி எழுதுங்க. அடுத்து, வாட் ஆர் தி கம்ப்யூட்டர்ஸ் ஆஃப் யர் CPU, அதுக்கப்புறம் வந்து வாட் ஆர் தி காம்போனன்ட்ஸ் ஆஃப் யூ CPU, அதுக்கப்புறம் வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் ALU, சரி? இதெல்லாம் வந்து என்ன பண்ண சொல்லி கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்க பாருங்கள், டிஃப்ரென்ஷியேட் இன்புட் அண்ட் அவுட்புட் யூனிட், சரியா? அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி அண்டு செகண்டரி மெமரிக்கு இருக்கிற டிஃப்ரென்ஷியேட் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன்ஸ் என்ன பண்ண சொல்லி பார்த்தா விட்டுறாதீங்க. Part 3 வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க் கொஸ்டின்ஸ், சரியா? இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கலுக்கும் லேசர் மவுஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா. இதையும் நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தா தெளிவாக நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தால் விட்டுறாதீங்க. அடுத்து Part 4 வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ், இதே மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுச்சு பார்த்தா. அடுத்து செகண்ட் யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் சிஸ்டம், சரியா? இந்த மாதிரி இந்த PDF ஃபைலில் ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்டுக்குமே நம்ம என்ன பண்ணுச்சு பார்த்தா உங்களுக்காக தனித்தனியாக பிரித்து பிரித்து கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு இந்த PDF ஃபைல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த PDF ஃபைலை நீங்கள் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வரக்கூடிய நாட்களில் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டுருக்கு. நம்ம சேனல், அதாவது வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுச்சு பார்த்தா சேனல் இருக்குது. வாட்ஸ்அப்பில் நீங்கள் வின்சன் மேக்ஸ்ன்னு சொல்லி போட்டிங்கனாலும் சரி, இல்லை Vjalerts நீங்கள் போட்டிங்கனாலும் சரி, நம்ம சேனல் உங்களுக்கு வந்துடும். அந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்காக நம்ம நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை கூட விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.